குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அல்லிப்பள்ளை மக்கள் எதிர்ப்பு போராட்டம். பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு பிரச்சினை தொடர்பில் கிழக்கு அரசியல்வாதிகள் அசமந்தம். தேசிய அரசொன்றை ஸ்தாபிப்பதற்கு ஒருபோதும் ஒத்துழைக்கும் மொட்டு கட்சி திட்டவட்டம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடித்தலை கட்டுப்படுத்துதல் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம். மன்னாரில் முன்னாள் போராளி மர்ம மரணம், நடந்தது என்ன? தோல்வியடைந்த தலைவராக சம்பந்தன் எப்போதோ இறந்துவிட்டார், அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் தெரிவிப்பு. வேலை நிறுத்தத்துக்கு தயாராகும் அரசு ஊழியர்கள், 9ஆம் தேதி அலுவலகங்கள் முடங்குமா? சற்று முன் வெளியான அறிவிப்பு. யாழில் மருந்தகத்துக்கு சட்டவிரோத அனுமதி, வைத்தியர் கேதீஸ்வரன் மீது குற்றச்சாட்டு. சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம், அங்கஜன் விடுத்துள்ள கோரிக்கை. சிங்கள சமூகம் ஒருபோதும் யாசகம் கேட்டதில்லை, ஜனாதிபதி. சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம், கண்டன பேரணிக்கும் கடையடைப்புக்கும் அழைப்பு. 5 பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. யாழ்ப்பாடம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னேற்றத்தை வலியுறுத்தியும் வைத்திய பணிகளை உடன் வளமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் கடையடைப்புக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக காலை 8 மணியளவில் கூடி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. போராட்டம் தொடர்பான துண்டு பிரசுரம் தென்மராட்சி பகுதிகளில் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னேற்றத்துக்காக செயற்பட முனையும் புதிய வைத்திய அத்தியர்ச்சகருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சதிகளை உடைத்தெறியவும் வைத்தியசாலையின் பணிகளை உடன் வளமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் கடையடைப்பிற்கும் சாவகச்சேரி பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியர்ச்சகர் ராமநாதன் அர்ஜுனாவை மாற்ற கோரி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் 3வது பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்மராட்சியிலும் சமூக வலைதளங்களிலும் பதில் வைத்திய அத்தியர்ச்சகருக்கு ஆதரவாக பலரும் குரல் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அல்லிப்பள்ளி மக்கள் இன்றையதினம் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு அள்ளிப்பள்ளி பிரதேசத்தில் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையினால் குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த குப்பைகள் சில நாட்களுக்கு முன்னர் தீயிடப்பட்டுள்ளது. இதனால் அள்ளிப்பள்ளி பிரதேச மக்கள் புகை மற்றும் துர்நாற்றம் காரணமாக பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இன்றைய தினம் காலை 10 மணியளவில் பழை பேருந்து நிலையத்தில் இருந்து கவன ஈர்ப்பாக சென்ற மக்கள் பழை பிராந்தியம் சுகாதார சேவைகள் பணிமனைக்கு முன்பாக கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பழை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்கு கவனம் செலுத்த வேண்டும் என மகஜரும் கையளிக்கப்பட்டது. அள்ளிப்பளை பகுதியிலே பிரதேச சபையால் கழிவுகப்படுகின்ற இடத்திலே தொடர்ச்சியான அந்த பகுதி மக்களுக்கான பாதிப்பு ஏற்படுவதை முன்னிட்டு பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட பொழுதும் அது சரியான முறையில் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் அங்கு இருக்கிற மக்கள் ஒரு பகுதியினர் கூடி பேரணியாக நகர்ந்து வந்து பச்சிலைப்பள்ளி பிரதேசத்திலே இருக்கின்ற சுகாதார பணிமனையிலே தங்களது மகஜர்களை வழங்கியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே பச்சிலைப்பள்ளி பிரதேசத்திலே இருக்கின்ற அனைத்து கழிவுகளும் அகற்றப்பட்டு அள்ளிப்பளை பகுதியிலே மக்கள் சரிந்து வாழ்கின்ற இடத்திலே சுற்றுலா பயணிகள் வந்து போகக்கூடிய ஒரு இந்து பிரபல்யம் வாய்ந்த இந்து ஆலயம் இருக்கின்ற பகுதியிலே இந்த கழிவுகள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது கடந்த காலங்களிலே அடைப்புகள் இல்லாத பொழுது பன்றிகளும் நாய்களும் அந்த குப்பைகளை கிளறி துர்நாற்றம் வீசிய வண்ணம் இருந்தது. பின்னர் மக்கள் விடுத்த கோரிக்கையை பொருட்படுத்தாமல் அந்த இடத்திலே சுற்றுமதில் கட்டப்பட்டு மீண்டும் அங்கே குப்பைகள் சேகரிக்கப்பட்டு சுழற்சி மீள் சுழற்சி செய்வதற்காகவே அது அங்கே சேகரிக்கப்படுவதாக கூறப்பட்ட பொழுதும் அதிலிருந்து கடும் பாதிப்புகளை மக்கள் சந்தித்து வந்தனர். 1/7/2024 அன்றைய தினம் அந்த குப்பைக்கு தீயிடப்பட்டிருக்கின்றது. தீயிடப்பட்டதன் காரணமாக பாரிய புகைமண்டலம் அந்த பகுதியில் ஏற்பட்டு மக்களுக்கு மூச்சுத்திணறல் சுவாசக் கோளாறுகள் போன்ற நோய்களுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அங்கே உள்ள கிராம அலுவலர் கூட அந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார். அந்த பகுதியில் என்ன நடக்கின்றது என்பது அறிவதற்காக சென்ற பல மக்களும் அங்கே பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மீள் சுழற்சி செய்வதற்கான இயந்திரங்களை பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கு நீண்ட காலமாக வழங்கப்பட்டு அங்கே பொருத்தப்படாத நிலைமை காணப்பட்டது. ஆனாலும் அண்மைய நாட்களாக மேலதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக அது பொருத்துவதற்குரிய உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டு கூறப்பட்டதன் ஒரு சில இடங்களிலேயே அதுக்கு தீயிடப்பட்டிருக்கின்றது. இது திட்டமிட்ட ஒரு செயலாகவே அந்த பகுதி மக்களும் நாங்களும் கருதுகின்றோம். ஆகவே இது விடயம் தொடர்பாக உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் எடுத்து
அந்த இடத்திலே இருந்து அந்த குப்பை அகற்றுகின்ற இடத்தை வேறு இடத்துக்கு மக்கள் குடியிருப்பற்ற இடத்துக்கு நகர்த்தி செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய அனைவரது கோரிக்கையும். ஏனெனில் எதிர்காலத்திலே சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய எங்களது பிரதேசத்தை வளப்படுத்தி எங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு இடத்திலே வீதி ஓரமாக இந்த கழிவகத்தின் நடவடிக்கை என்பது மிக பொருத்தமற்ற ஒரு விடயம். சம்பந்தப்பட்ட தரப்பினர் மிக விரைவாக இதற்கான நடவடிக்கையை எடுத்து எங்களுக்கான ஒரு சாதகமான பதிலை மிக விரைவாக பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதுடன், இதற்கான தீர்வுகள் கிடைக்கப்படாத சந்தர்ப்பத்தில் வருகின்ற வாரங்களிலே பிரதேச சபையை முழுமையாக முற்றுகையிட்டு அவர்களது பணிகளை முடக்கி எங்களுக்கு சரியான தீர்வு வருவதற்கான ஒரு போராட்டம் ஒன்றை செய்வதற்கான தயார் நிலையை இந்த பச்சிலப்பள்ளி பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் மேற்கொள்வதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளின் ஆரம்பமே இன்றைய விடயம் என்பதையும் இந்த வகையில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் கடந்த 5 நாட்களாக வீதியில் கிடந்து போராடி வரும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தினை சேர்ந்த எந்த அரசியல்வாதியும் இதுவரையில் தமக்கான தீர்வினை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கவில்லை என மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவித்தனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் அரசின் நியமனங்கள் கோரி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவிக்கு அருகில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். 5வது நாளாகவும் இன்றைய தினம் ஒன்று கூடிய மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேண்டும் வேண்டும், வேலை வேண்டும், கல்வி கொடுத்த அரசே கொள்ளி வைக்கலாமா, படித்த பரதேசிகளுக்கு என்று தீரும் இந்த அவலம், எம்முடைய பட்டம் வானில் தான் பறக்குமா போன்ற பதாதிகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஏனைய மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படும் போதும் கிழக்கு மாகாணம் மட்டும் என் புறக்கணிக்கப்படுகின்றது என இங்கு பட்டதாரிகளினால் கேள்வி எழுப்பப்பட்டது. தங்களது கோரிக்கைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுமானால் போராட்ட வடிவங்களை மாற்றி போராட்டங்களை முன்னெடுக்க போவதாகவும் பட்டதாரிகள் தெரிவித்தனர். அப்பா அம்மாட உழைப்புல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு படிச்சு அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, நீங்க படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்படி படிச்சு உங்களுக்கான வேலை இல்லாம நாங்க நர்ரோட்ல நிக்கணும், ஏன் நாங்க படிக்கணும், 10வது ஆண்டு ஃபெயில் பண்ணிட்டு வீட்டை போகலாம். இதையும் அரசாங்கம் கவனத்துல எடுக்குது இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. இந்த 5வது 4ஆண்டைக்கு போராடி கொண்டிருக்கோம். தயவு செய்து எங்க எல்லாரையும் கணக்குல எடுங்க. இதுக்கு மேல எங்களை நீங்க வருத்தி என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல. எங்களால் இதுக்கு மேலே இயலாது. நாங்கள் எவ்வளவோ வேலைகளை விட்டுட்டு எவ்வளவோ விஷயங்கள் அர்ப்பணித்து தான் இங்கே வந்து கொண்டிருக்கோம். எங்களை கவனத்தில் எடுத்து எங்களுக்கான ஒரு முடிவை தயவு செய்து தாங்க. என்னோட 5வது நாளாக இருக்கிறோம். இதுவரைக்கும் யாரும் வந்து பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை. இந்த மீடியா வந்து தான் எங்களை 5வது நாளாக போராடி கொண்டிருக்கோம். வயசும் போய் கொண்டிருக்கோம். ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு பிரச்சனையை விட்டு கொண்டு தான் இங்கே வந்து போராடி கொண்டிருக்கோம். இதுவரைக்கும் யாருமே வந்து என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டு கேட்குறாங்களும் இல்லை. எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. எல்லாரும் குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு வந்து தியாகம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு 5வது நாளாக இருந்து கொண்டு இருக்கோம். இனியும் இருப்போம். ஒரு நியாயம் வரும் வரைக்கும் இருப்போம். எங்களுக்கு ஒரு பாரபட்சம் என்று எங்களுக்கு ஒரு வேலையை வேண்டி தாங்க. தேசிய அரசு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் முற்படுவாரா என் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்காதிருக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி திட்டமிட்டுள்ளது. தேசிய மட்டத்திலான தேர்தல்கள் நடைபெறவுள்ள நிலையில் இவ்வாறானதொரு நகர்வுக்கு ஒத்துழைத்தால் அது கட்சிக்கு மேலும் பின்னடைவாக அமையக்கூடும் என்பதனாலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தேசிய அரசமைக்கும் திட்டத்தை கடுமையாக எதிர்ப்போம் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக் ஆகியோர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடித்தலை கட்டுப்படுத்துதல் தொடர்பான முன்னேற்ற மேலாய்வு கூட்டம் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவாரந்தா தலைமையில் இன்றைய தினம் காலை முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் பல படகுகள் மின்விளக்கினை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபடுவதனால் பல 1000 கிலோவில் மீன்களை பிடிக்கின்றார்கள். இதனால் சாதாரண மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மீன்வளம் அளிக்கப்படுவதாகவும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் கடற்தொழில் திணைக்களத்தின் மாவட்ட பணிப்பாளர் ஆகியோரினால் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் கோரப்பட்டதற்கு அமைவாக 2024/4/17 இடம்பெற்ற கலந்துரையாடலில் மேற்கொண்ட தீர்மானங்களின் முன்னேற்றம் தொடர்பாக இன்றைய தினம் கலந்துரையாடப்பட்டது. கடற்தொழில் திணைக்களத்தினர், கடற்படை, ராணுவம் மற்றும் போலீசார் இணைந்து சட்டவிரோத மீன்பிடித்தலை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் அறிவுறுத்தினார். குறித்த கலந்துரையாடலில் மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன், மாவட்ட கடற்தொழில் நேரியல் வட திணைக்களத்தின் பணிப்பாளர், முல்லைத்தீவு மாவட்ட கடற்படை தளபதி, மாவட்ட போலீஸ் பொறுப்பதிகாரி
மாவட்ட ராணுவ அதிகாரி, கடற்படை அதிகாரிகள், மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள், மீனவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இன்று முல்லைத்தீவு கச்சேரியில் கடல் தொழில் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. இதற்கு முதலும் ஒரு 4-5 தடவைகள் அந்த மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமான கலந்துரையாடல், அதனுடைய தொடர்ச்சி. பிரதானமாக இன்று கலந்துரையாடப்பட்ட விடயம், இந்த மாவட்டத்தில் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுகின்றவர்களை கட்டுப்படுத்தல். ஏனென்று சொன்னால், சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுகின்றபடியினால் சக கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் அடிபட்டு போகின்றது. அந்த வகையில் அந்த கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் தொடர்பாக கடற்படை, போலீசார், இராணுவம் துடனான ஒரு கலந்துரையாடலாம் இன்றைக்கு நடத்தப்பட்டது. அந்த வகையில் கடற்படையினுடைய ஒத்துழைப்பு, போலீஸாருடைய ஒத்துழைப்பை பெற்று, அவருடைய பங்களிப்பை பெற்று, என்ன மாதிரி கடத்தொழில் திணைக்களம் அதை விரைவாக கட்டுப்படுத்த முடியுமோ அது சம்பந்தமான கலந்துரையாடல். ஆனால் பொதுவாக இப்போ ஒரு சமீபகால நடவடிக்கைகளை கூட கடத்தொழில் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கின்றது, இந்த தொழில் கட்டுப்பாட்டுகள் வருமென்று. அடுத்தது ரெண்டாவது, இந்த நந்திக்கடல் சாலை நாயாறு அதை ஆழப்படுத்தி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் பலப்படுத்துவதான நடவடிக்கைகள் நீண்டகாலமான ஒரு கலந்துரையாடலாக இருந்தாலும் வெகு விரைவில் அது நடவடிக்கைக்கு வருமென்று நம்புகிறேன். அப்படி சில தங்களுடைய பிரச்சனைகளையும் சொன்னார்கள். அதுகள் சம்பந்தமாக கலந்துரையாடி அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு ஆலோசனையை அரசாங்க அதிபருக்கும் கடத்தொழில் திணைக்கள பணிப்பாளருக்கும் நான் வழங்கியிருக்கின்றேன். மறைந்த ரா சம்பந்தன் அவர்களுக்கான நினைவு அஞ்சலியொன்று இன்றைய தினம் காலை வட்டக்கச்சி பொதுச்சந்தை முன்பாக நடைபெற்றது. குறித்த நினைவு அஞ்சலியில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிகழ்வில் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அடம்பேர் பகுதியில் வசித்து வந்த முன்னாள் போராளி ஒருவர் நேற்றைய தினம் இரவு மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்தில் 42 வயதையுடைய கோபாலகிருஷ்ணன் கோகுல் பிரேம்குமார் என்ற குடும்பஸ்தரே மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் இரவு அடம்பேர் வீதியில் உள்ள தனது வீட்டிற்கு முன்பாக நின்று தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தார். இதன்போது தன்னை வாகனத்தால் மோதிவிட்டு சென்று விட்டனர் என திடீரென சத்தம் போட்டுள்ளார். இதனை அடுத்து குடும்பத்தினரின் உதவியுடன் உடனடியாக அடம்பன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. சடலம் தற்போது மன்னார் பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனையின் பின்னர் மரணத்துக்கான காரணம் தெரிய வரும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் கம்பிகளின் மொழி பிரேம் என அழைக்கப்படும் கோபாலகிருஷ்ணன் கோகுல் பிரேம்குமார் என்ற முன்னாள் போராளி ஆவார். ஒரு கால் மற்றும் ஒரு கையையும் இழந்த இவர் பல்துறைசார் ஆளுமை மிக்கவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சி நீதிமன்றம் படியேறிய போதே சம்பத்தன் இறந்து விட்டார். அவர் தோல்வியடைந்த தலைவராக இறக்க நேரிட்டதுதான் மாபெரும் சோகம் என அரசியல் ஆய்வாளர் சி ஆ ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். சம்பந்தன் தென்னிலங்கையுடன் இணக்கு அரசியலில் ஈடுபடுவதற்கு எடுத்த அம்பு புலி நீக்க அரசியலே. அவரால் தென்னிலங்கையை திருப்திப்படுத்த சுமந்திரன் வளர்க்கப்பட்டார். ஆனால் அவரால் சுமந்திரனை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் இலங்கை தமிழரசு கட்சி நீதிமன்ற படி ஏறியது. சம்பந்தன் சுமந்திரனிடம் கெஞ்சி கேட்டும் அதனை தடுக்க முடியவில்லை எனவும் அரசியல் ஆய்வாளர் சி ஆ ஜோதிலிங்கம் தெரிவித்திருக்கிறார். தனது வாராந்த அரசியல் ஆய்வு அறிக்கை ஒன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, 2009 ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதை தொடர்ந்து சுமார் 15 வருடங்கள் தமிழ் அரசியலுக்கு தலைமை தாங்கி வழிநடாத்திய சம்பத்தன் காலமாகிவிட்டார். சம்பத்தனை போல பலத்த விமர்சனங்களுக்குள்ளான தமிழ் தலைவர் வேறு எவரும் இல்லை என்று கூறலாம். மரபு வழி தமிழ் அரசியலை விடுத்து இன்னொரு அரசியலை நகர்த்த முனர்ந்தமையே இந்த விமர்சனங்களுக்கு காரணமாகும். தமிழர் அரசியலின் செல்நெறியை தீர்மானிப்பதற்கு இவரது தலைமைத்துவ காலம் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். சம்பந்தன் ஒருபோதும் தன்னை தமிழ் தேசியவாதியாக இனம் காட்டியதில்லை.
போராட்ட அரசியல்வாதியாகவும் அவர் இருக்கவில்லை. தமிழ் தேசிய அரசியலிலோ அல்லது போராட்ட அரசியலிலோ நம்பிக்கை கொண்டவர் என்றும் அவரை கூறிவிட முடியாது. தமிழ் மக்கள் முன்னெடுத்த அரசியல் போராட்டங்களிலும் இவர் கலந்து கொண்ட வரலாறு கிடையாது. 1961 கச்சேரிகளுக்கு முன்னால் தமிழரசு கட்சி தந்தை செல்வா தலைமையில் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்தது. சம்பந்தன் அப்போது ஒரு இளம் சட்டத்தரடி. அவரும் போராட்டத்தில் கலந்து கொண்டார். போராட்டத்தின் ஒரு கட்டத்தில் படையினர் போராட்டத்தை நசுக்கி அரசியல் தலைவர்களை சிறையில் அடைத்தனர். சம்பந்தனும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு ஒரு சில மனத்தியாளங்களுக்குள்ளேயே தனக்கும் இப்போராட்டத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை என கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு சிறையில் இருந்து வெளியே வந்தார். எனினும் சம்பந்தனிடம் ஒரு பழக்கம் இருந்தது. தனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் சூழலுடன் இசைந்து செல்லும் போக்கை அவர் கடைபிடிப்பார். 1976 வட்டுக்கோட்டை மாநாட்டில் தமிழீழ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன் அடிப்படையில் 1977 தேர்தலை தமிழீழத்திற்கான சர்வஜன வாக்கெடுப்பு என பிரகடனப்படுத்தி தமிழர் விடுதலை கூட்டணி தேர்தலில் போட்டியிட்டது. சம்பந்தன் தமிழீழ தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டவர் அல்ல. அதை அவர் நேரடியாகவே பலரிடம் கூறியிருந்தார். குறிப்பாக கிழக்கின் சூழ்நிலைக்கு தமிழீழ தீர்மானம் பொருத்தமற்றது என்பது அவரது கருத்தாக இருந்தது. எனினும் சூழலுடன் இசைவுற்று 1977 தேர்தலில் அவர் முதன் முதலாக திருகோணமலையில் போட்டியிட்டார். வெற்றியும் அடைந்தார். புலிகள் இயக்கத்தையோ ஆயுத போராட்டத்தையோ சம்பந்தன் ஏற்றுக்கொண்டவர் அல்ல. இருந்த போதும் புலிகளுடன் இணைந்தும் அரசியல் செய்ய தயாரானார். சமாதான காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பையும் ஏற்றார். புலிகள் இயக்கம் சம்பந்தனை விரும்பி இருந்தது என்றும் கூறிவிட முடியாது. இயக்கம் யோசப் பரடாய சிங்கத்தையே தலைமை பொறுப்பை ஏற்கும்படி வேண்டியது. யோசப் பரராச சிங்கம் சம்பந்தனை நியமிங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்கவே சம்பந்தன் தலைவராக்கப்பட்டார். இங்குதான் ஆனந்த சங்கரிக்கும் சம்பந்தனுக்கும் இடையில் வேறுபாடு இருந்தது. ஆனந்த சங்கரி சூழலுடன் இசைந்து போகின்ற ஒருவர் அல்லர். புலிகள் இயக்கத்தோடு ஒத்து போக முடியவில்லை. இதனால் தூக்கி வீசப்பட்டார். உண்மையில் அமிர்தலிங்கம் சிவசிதம்பரத்திற்கு பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைமை ஆனந்த சங்கரியிடமே சென்றது. அடுத்த மூத்த தலைவர் அவராகத்தான் இருந்தார். 1970 தொடக்கம் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். புலிகள் இயக்கத்துடன் ஒத்துப்போகாததாலேயே சம்பந்தரிடம் தலைமை பாத்திரம் சென்றது. இதனால் தான் ஆனந்த சங்கரி அதிர்ஷ்டமில்லாத மனிதர் என்று கூறுவதுண்டு. தன்னிடம் இருந்த தலைமை பாத்திரத்தை பறித்தவர் சம்பந்தன் என்ற கோபம் ஆனந்த சங்கரியிடம் இன்று வரை உண்டு. பெரும் தலைவராக இருந்தும் சொந்த கட்சி நீதிமன்றப்படி ஏறுவதை இவரால் தடுக்க முடியவில்லை. அவர் பல தடவை மன்றாடி கேட்ட போதும் அவரால் வளர்க்கப்பட்ட சுமந்திரன் அவரது மார்பிலேயே குத்தினார். உண்மையில் சம்பந்தன் இப்போது இறக்கவில்லை. தனது சொந்த கட்சி நீதிமன்ற படி ஏறிய போதே இறந்து விட்டார். அவர் தோல்வியடைந்த தலைவராக இறக்க நேரிட்டதுதான் மாபெரும் சோகம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பள முரண்பாடு, சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து அரசு சேவையில் பணியாற்றும் பல துறைகளைச் சேர்ந்த தொழிற்சங்க ஊழியர்கள் எதிர்வரும் 9ஆம் தேதி சுகையின விடுமுறை போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளனர். அதே நேரம் ஆசிரியர்கள் அதிபர்களும் அன்றைய தினம் சுகையின விடுமுறையை அறிவித்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த வாரமும் அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கொழும்பில் பெருமளவான அதிபர் ஆசிரியர்கள் திரண்டு பாரிய கவர ஏற்பு போராட்டம் ஒன்றினையும் முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளராக வைத்திய கலாநிதி அகேதீஸ்வரன் இருந்த கால பகுதியில் யாழிலுள்ள மருந்தகம் ஒன்றுக்கு சட்டவிரோதமாக அனுமதி வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்துள்ளார். கடந்த 2017 கொண்டுவரப்பட்ட புதிய சட்டத்தின் பிரகாரம் வைத்தியசாலைக்கு அருகே இல்லாத மருந்தகம் ஒன்றுக்கு அனுமதி வழங்குவதாயின் 2 மருந்தகங்களுக்கு இடையே 250 மீட்டர்கள் இடைவெளி இருக்க வேண்டும் என்ற நியதி காணப்படுகின்றது. ஆனால் பலாளி வீதி, கந்தர்மடம், யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் ஏற்கனவே 2 மருந்தகங்கள் உள்ள நிலையில் 2021 பிற்பட்ட காலப்பகுதியில் புதிய மருந்தகம் ஒன்றுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய புதிதாக அமைக்கப்பட்ட மருந்தகத்துக்கான பாதை வழியை சுற்றுப்பாதையால் அடையாளப்படுத்தி ஒரு மருந்தகத்திலிருந்து 302 மீட்டர்கள் தூரம் என்றும் மற்ற மருந்தகத்திலிருந்து 306 மீட்டர்கள் தூரம் என்றும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. வழமையாக கூகுள் மேப் மூலமே அளவிடும் முறை இருக்கின்றது. ஆனால் நடைப்பயிற்சி மூலம் உடல் நிறை குறைக்கும் செயலி மூலம் அளவிட்டு தூரத்தை அதிகரித்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் 3 மருந்தகத்திற்கும் பிரதான பாதையாக பலாளி வீதி காணப்படுகின்றது.
பாதிக்கப்பட்ட மருந்தக உரிமையாளர் இரு மருந்தகங்களுக்கு இடையே எந்த வகையில் அளவீடு செய்தீர்கள் என தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் அந்த கால பகுதியில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரை வினவிய வேளை அதனை அளவிடுவதற்கு முறைமை ஒன்று இல்லை என பதில் வழங்கியுள்ளார். இதே கேள்வியை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவிடம் வினவிய போது 250 மீட்டர்கள் இடைவெளி தேவை என கூகுள் மேப் மூலம் அளவிடப்படும் என்றும் எழுத்து மூலம் பதில் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள மருந்தகங்களுக்கு இடையே உரிய தூர இடைவெளி இல்லாத நிலையில் அதனை பரிசோதனை செய்து அறிக்கை சமர்ப்பிக்கும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையின் உணவு மருந்து பரிசோதகர் என் கஜேந்திரன் அனுமதி வழங்க முடியாது என அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். ஆனால் எஸ் தயாபரன் ஒன்று யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையின் உணவு மருந்து பரிசோதகர் 300 பழம்பீதி கந்தர்மடம் என்ற மாற்றுப்பாதை மூலம் அடையாளப்படுத்தி அனுமதி வழங்கியுள்ளார். இருப்பினும் 300 பழம்பீதி கந்தர்மடம் என்று ஒரு பதிவில் வீதி இல்லை என தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரிய வந்துள்ளது. குறித்த மருந்தகம் அமைந்துள்ள பகுதிக்கு பொறுப்பான உணவு மருந்து பரிசோதகராக என் கஜேந்திரனே கடமையாற்றுகின்றார். இந்நிலையில் தயாபரன் அந்த பகுதிக்கு பொறுப்பானவர் இல்லை. இவர்களுக்கான கடமை இடங்களை அந்த கால பகுதியில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளராக இருந்த வைத்திய கலாநிதி அகேதீஸ்வரனே பிரித்து கையொப்பப்பட்டுள்ளார். இது பிரச்சனைகள் அனைத்தும் தொடர்பாக குறித்த கால பகுதியில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளராக கடமை புரிந்த வைத்திய கலாநிதி கேதீஸ்வரனுக்கு எழுத்து மூலமான முறைப்பாடாக வழங்கியும் அவர் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இருக்கையில் நேற்று முன்தினம் சாவகச்சேரி வைத்தியசாலை நிர்வாக பிரிவு வைத்தியர் அர்ஜுனா பல வைத்தியர்களது முறைகேடுகள் குறித்து அம்பலப்படுத்தும் போது வைத்திய கலாநிதியினுடைய ஊழல்களையும் வெளிப்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாடும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் பதவி வழங்கப்படாத நிர்வாக தரமற்றவர்கள்தான் குழப்பங்களை தூண்டுகின்றார்களோ என்பதை ஆராய வேண்டும் என வடமாகாண ஆளுநரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன் கோரியுள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவிக்கையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் என்பவர் சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக சில தரப்பினரால் அழுத்தங்கள் வழங்கப்படுவதாகவும் அவரது பணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் வெளிவந்த செய்திகள் தொடர்பில் கடந்த 2 நாட்களாக நான் எனது கவனத்தை செலுத்தியிருந்தேன். அதன்படி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் உயர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் சுகாதார அமைச்சின் செயலாளர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தனது கடமைகளை ஆரம்பித்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் கடந்த காலங்களில் நிர்வாக முறைப்பாடுகள் இடம்பெற்றுள்ளமையையும் வளங்கள் வீணாக்கப்பட்டுள்ளமையையும் உரிய வளங்களை பெற்றுக் கொள்வதில் அலட்சியத்தை அப்போதைய அத்தியட்சகர்கள் கொண்டிருந்தமையும் தெரிய வந்துள்ளது என்றார். நாட்டில் புதிய அரசியல் மற்றும் பொருளாதார முறைமையொன்று உருவாக்க வேண்டும் என்றும் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அச்சமின்றி உண்மையை பேசக்கூடிய தலைவர்கள் அரசியல் கட்டமைப்பில் உருவாக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். தேசிய வங்கியாளர்கள் ஒன்றியத்தினால் நேற்று காலிமுகத்திடல் ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்ட வங்கியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நாடு எதிர்நோக்கும் பொருளாதார சவாலை அச்சமின்றி மக்களுக்கு எடுத்துக் கூறியதாக தெரிவித்த ஜனாதிபதி நாட்டை நெருக்கடியில் இருந்து மீட்பதற்கு தகுந்த வேலை திட்டத்தை முன்வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். அதற்கு மாறான வேலை திட்டங்கள் எவையும் நாட்டுக்கு கிடையாதெனவும் கனவுலகில் இருப்பதை விடுத்து நாட்டுக்கு தேவையான வேலை திட்டத்தை அடையாளம் கண்டு செயற்படுத்துவதன் மூலம் பொருளாதாரத்தை முன்னேற்றி செல்ல வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதெனவும் வலியுறுத்தினார். சிலர் அர்ஜென்டினாவின் மார்டின் ஹூஸ்மானை முன்மாதிரியாக கூறினாலும் அவர் தோல்வியடைந்தவர் என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சிலர் உலக தலைவர்களிடம் பணம் கேட்க சொல்கின்றார்கள், ஆனால் சிங்கள தேசம் ஒருபோதும் யாசகம் கேட்டு செல்லாதெனவும் தன்னம்பிக்கையால் முன்னேறக்கூடிய தேசமாகவே திகழ்வதாகவும் சுட்டிக்காட்டினார். ஏற்றுமதி பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு நாட்டில் துரித அபிவிருத்தியை ஏற்படுத்துவதே தமது நோக்கமாகும் என தெரிவித்த அவர் ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வேலை திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதில் வங்கி கட்டமைப்புக்கு முக்கிய வகைப்பாகம் உள்ளதெனவும் தெரிவித்தார். இதன்போது தேசிய வங்கியாளர்கள் ஒன்றியத்தினால் ஜனாதிபதிக்கு விசேட நினைவு பரிசு ஒன்றும் வழங்கப்பட்டது. அதனை அடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்கு மற்றும் ஜனாதிபதியின் பொருளாதார விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஆர் எச் எஸ் சமரதுங்கு ஆகியோரிடையான கலந்துரையாடல் அமர்வொன்றும் இடம்பெற்றது.
எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவை தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பெறுவார் என உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான இருதரப்புக்கும் இடையான பேச்சுவார்த்தை தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் தமது ஆதரவு கட்சியின் கொள்கைக்கு இணங்கி நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வேட்பாளருக்கு வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனு தற்போது தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் அதிபர் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் இது தொடர்பான இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக பொதுஜன பெரமுனு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையில் கடந்த வாரம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே நிச்சயம் போட்டியிடுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் காலநிலை மாற்றம் தொடர்பான அதிபரின் ஆலோசகருமான ருவென் விஜயவர்தனா அறிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் காலி மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபிவர்த்தனவினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து வெளியிட்ட அதிபரின் ஆலோசகர் ருவென் விஜயவர்தனா, அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இந்த அதிபர் தேர்தலை நாடுவாரா இல்லையா என்பதில் மக்கள் மத்தியில் குழப்பம் நிலவுகின்றது. எதிர்வரும் அதிபர் தேர்தலில் எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நிச்சயமாக போட்டியிடுவார் என குறிப்பிட்டுள்ளார். கதிர்காம விகாரியை சுற்றியுள்ள 5 பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிகு ருக்குணு மகா கதிர்காம விகாரையின் கருடாந்த இசல பிறகராவை முன்னிட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கதிர்காம பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது. இதன்படி தேடகமுவ கனிஷ்ட வித்தியாலயம், கதிர்காமம் தேசிய பாடசாலை, செல்ல கதிர்காமம் உயர் வித்தியாலயம், சுசீந்திரகுமார் மாதிரி ஆரம்ப பாடசாலை மற்றும் கோதமி கம கனிஷ்ட வித்தியாலயம் ஆகியவை மூடப்பட உள்ளன. இந்த நிலையில் குறித்த பாடசாலைகளில் பெரகராவில் பங்கு பெற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய குழுக்களைச் சேர்ந்தவர்கள் தங்க வைக்கப்பட உள்ளனர். இதேவேளை கதிர்காம விகாரையின் ஊர்வலங்கள் முடியும் வரை பாடசாலைகள் மூடப்படும் என்றும் ஆரம்பிக்கப்படும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.